அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோல 10 க்வெஸ்சன் டெஸ்டா பார்க்க போறோம். சோ அதனால எந்த இடத்தையும் தட்டி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். க்வெஸ்சன் 1. சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல். எனது போராட்டம், எனது பயணம், என் விருப்பம், என் பாதை. ஆன்சர்: எனது போராட்டம். சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். இந்நூலை இயற்றியவர் மாப்போ சிவஞானம். க்வெஸ்சன் 2. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். சொல்லின் செல்வர், நாவலர், சிலம்பு செல்வர், சிலம்பு அறிஞர். ஆன்சர்: சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். க்வெஸ்சன் 3. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு, மனுமுறை கண்ட வாசகம், எனது போராட்டம், பானம் வசப்படும். ஆன்சர்: வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்திற்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவி அன்னை திருப்பாதிப்புலியூர், ஞானியாறு அடிகள், மங்களங்கிழா, மார்சலியே நேசமணி. ஆன்சர்: அன்னை. மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அன்னை. க்வெஸ்சன் 5. மாப்போசி அறிவி விளக்கம் பெற்றுக்கொண்ட வழி. கல்வி, கேள்வி, கட்டுரை, சிறுகதை. ஆன்சர்: கேள்வி. மாப்போ சிவஞானம் அறிவி விளக்கம் பெற்றுக்கொண்ட வழி கேள்வி. க்வெஸ்சன் 6. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கிய அன்னை திருப்பாதிப்புலியூர், ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர்: திருப்பாதிப்புலியூர், ஞானியார் அடிகள். மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் திருப்பாதிப்புலியூர், ஞானியார் அடிகள். க்வெஸ்சன் 7. வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் அன்னை திருப்பாதிப்புலியூர், ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சலியே நேசமணி. ஆன்சர்: மங்களங்கிழார். வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் மங்களங்கிழார். க்வெஸ்சன் 8. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் அன்னை திருப்பாதிப்புலியூர், ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சலியே நேசமணி. ஆன்சர்: மார்சல் ஏ நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி. க்வெஸ்சன் 9. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் ஆன்சர்: மார்சல் ஏ நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்சல் ஏ நேசமணி. க்வெஸ்சன் 10. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் ஆன்சர்: மாப்போசி. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். தமிழுக்காக முதல் மாநாடு நடத்தியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் பிறப்பு வந்து 1906, அவருடைய மறைவு 1995. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 க்வெஸ்சன்ல நீங்க எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 1955 தமிழ் இன்பன். இது வந்து கட்டுரை தொகுப்பு. எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை. 1956 அலை ஓசை, இது வந்து நாவல். எழுதியவர் பார்த்தீங்க அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. 1957 வந்து விருது எதுவும் வழங்கப்படவில்லை. அடுத்ததா 1958 சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தின் உரை. எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலச்சாரி. 1959 1960 விருது வந்து வழங்கப்படவில்லை. அடுத்ததா 1961 அகல் விளக்கு. அகல் விளக்கு என்பது ஒரு நாவல்.
இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். 1961 அகல் விளக்கு என்பது ஒரு நாவல், இதை எழுதியவர் மு வரதராசனார். அதுதான் 1962 அக்கரை சீமை, இது வந்து பயண நூல், ஒரு பயணம் பண்றோம். அக்கரை சீமை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அக்கரை சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே. இந்த பயண நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம், சோமு. அடுத்ததான் 1963 வேங்கையின் மைந்தன். ஸோ இதன் ஆசிரியர் வந்து அகிலன். அடுத்ததான் 1964 விருது எதுவும் வழங்கப்படவில்லை. அடுத்ததான் 1965 ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு, இது இதன் ஆசிரியர் வந்து பி ஸ்ரீ ஆச்சாரியா. அடுத்ததான் 1966 நல்ல ஞாபகம் வச்சுங்க, வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு, இது வந்து வாழ்க்கை வரலாறு, மாப்போ சிவஞானம். ஸோ வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம், வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு, இது வந்து வாழ்க்கை வரலாறு, மாப்போ சிவஞானம். அடுத்ததா 1967 வீரர் உலகம். 1967 வீரர் உலகம், இது வந்து இலக்கிய விமர்சனம். இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன், கீவா ஜெகநாதன். அடுத்ததான் 1968 வெள்ளைப்பறவை, இது வந்து கவிதை, ஆ சீனிவாச ராகவன் எழுதியிருக்காரு. 1969 பிசிராந்தையார் நாடகம், 1969 பிசிராந்தையார் நாடகம். ஸோ டக்குனு சொல்லிடுங்க, பாரதிதாசன். 1970 அன்பளிப்பு, இது வந்து ஒரு சிறுகதை, எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கு அழகிரி சாமி. அன்பளிப்பு, கு அழகிரி சாமி. அடுத்ததா 1973 வேறு கிண்ணீர், இது வந்து நாவல், எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன், வேருக்கு நீர், வேருக்கு நீர் என்பது நாவல், 1973 எழுதப்பட்டது. யார் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்ததா 1974 திருக்குறள் நீதி இலக்கியம், திருக்குறள் நீதி இலக்கியம், இது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய விமர்சனம், திருக்குறளுக்கே விமர்சனமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கேடி திருநாவுக்கரசு. 1975 தற்கால தமிழ் இலக்கியம், ஸோ இதுவும் இலக்கிய விமர்சனம் தான். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆர் தண்டாயுதம். 1976 அதை விட்டுடுவோம். அடுத்ததா 1977 குருதி புனல், இது வந்து நாவல், எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திர பார்த்த சாரதி. அடுத்ததா 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், ஸோ இது வந்து ஒரு விமர்சனம், இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், 1978. அடுத்ததா 1979 சக்தி வைத்தியம், இது வந்து சிறுகதை தொகுப்பு, இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன், சிறுகதை தொகுப்பு தி ஜானகிராமன், சக்தி வைத்தியம். 1980 பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி, இது வந்து நாவல், இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், சேரமான் காதலி கண்ணதாசன், 1980. அடுத்ததா 1981 புதிய உரைநடை, இது வந்து விமர்சனம், எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். 1981 சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது, எது கிடைக்குது, புதிய உரைநடை, அது என்னது, விமர்சனம், ஓகேவா, அது எழுதியவர் யாரு, மா ராமலிங்கம். அடுத்ததா 1982 வந்து மணிக்கொடி காலம், ஸோ இது வந்து இலக்கிய வரலாறு, இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமையா. 1982 சாகித்ய அகாதமி விருது கிடைக்கிது, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி, ஸோ அது ஒரு காலம்ப்பா, இலக்கிய வரலாறு, என்ன பண்ணுறது, பி எஸ் ராமையா, ராமையா ராமையா, பி எஸ் ராமையா, மணிக்கொடி காலமையா, இலக்கியம் வரலாறையா, மணிக்கொடி காலம், இலக்கிய வரலாறு, எழுதியவர் பி எஸ் ராமையா, 1982 எப்பவுமே மறக்காதீங்க. அடுத்ததா 1983 பாரதி காலமும் கருத்தும், இலக்கிய விமர்சனம், இது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தோமு சிதம்பர ரகுநாதன். அடுத்ததா 1984 ஒரு காவிரியை போல, ஒரு காவிரியை போல, ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி திருபுர சுந்தரி. அடுத்ததா 1985 கம்பன் புதிய பார்வை, இலக்கிய விமர்சனம், எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசா ஞான சம்பந்தன். அடுத்ததா 1986 இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம், இது வந்து இலக்கிய விமர்சனம், ஆசிரியர் வந்து கா.நா. சுப்பிரமணியம். அடுத்ததா 1987 முதலில் இரவு வரும், சிறுகதை தொகுப்பு, எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவன். அடுத்ததா 1988 வாழும் வள்ளுவம், இது வந்து இலக்கிய விமர்சனம், எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வா சே குழந்தைசாமி, வா சே குழந்தைசாமி. அடுத்ததா 1989 சிந்தா நதி சுயசரிதை கட்டுரைகள், இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
லாசா ராமாமிர்தம், லாசா ராமாமிர்தம். அடுத்ததான் இதெல்லாம் கவனிச்சு பாருங்க, 1990 1990 வேரில் பழுத்த பலா, இது வந்து நாவல். வேரில் பழுத்த பலா, வேரில் பழுத்த பலா. வேர் எங்க இருக்கும்? பூமியில இருக்கும். ஓகேவா? பூமிக்கு வேற பேர் என்ன? சமுத்திரம். அப்ப ஆன்சர், அதாவது ஆசிரியர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுசமுத்திரம். 1990 வேரில் பழுத்த பலா, இது வந்து நாவல். எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசமுத்திரம். வேரில் பழுத்தப்பலா 1990. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 கோபலபுரம் மக்கள் என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது. அதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜா நாராயணன். 1991 கோபலபுரத்து மக்கள் என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது. ஆசிரியர் வந்து கீரா கி ராஜா நாராயணன். 1992 குற்றால குறிஞ்சி, ஸோ இது வந்து வரலாற்று நாவல். எழுதியவர் யாரு? கோபி மணிசேகரன். 1994 புதிய தரிசனங்கள், இது வந்து ஒரு நாவல். ஆசிரியர் வந்து பொன்னீலன். 1995 வானம் வசப்படும், இது ஒரு நாவல். எழுதியவர் பிரபஞ்சன். 1995 சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது. எதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும், அது ஒரு நாவல். ஸோ அதுக்காக கிடைக்குது. வானம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. மேலே இருக்குதான் வானம். வானத்தை தாண்டி என்ன இருக்குது? பிரபஞ்சம் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, பிரபஞ்சன், பிரபஞ்சம், வானம், பிரபஞ்சன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுங்க, எப்பவுமே மறக்காது. 1995 அடுத்ததான் 1996 அப்பாவின் சிநேகிதர், இது வந்து ஒரு சிறுகதை. அப்பாவின் சிநேகிதர், இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா அசோகமித்திரன், அசோகமித்திரன். அடுத்ததா 1997 சாய்வு நாற்காலி, அது வந்து ஒரு நாவல். ஆசிரியர் வந்து தோப்பில் முகமது மீரான். தோப்புல சாய்வு நாற்காலியை போட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. 1997 1998 விசாரணை கமிஷன், இது வந்து ஒரு நாவல். எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா கந்தசாமி. விசாரணை கமிஷன் 1998 சா கந்தசாமி. அடுத்ததா 1999 ஆலாபனை, 1999 ஆலாபனை, இது வந்து கவிதைகள். ஆசிரியர் வந்து அப்துல் ரகுமான், ஆசிரியர் வந்து அப்துல் ரகுமான். 2000 விமர்சனங்கள், மதிப்புரைகள், பேட்டிகள், ஆசிரியர் தி கா சிவசங்கரன். அடுத்ததா 2001 சுதந்திர தாகம், 2001 சுதந்திர தாகம், இது வந்து ஒரு நாவல். சீசு செல்லப்பா, 2001 சுதந்திர தாகம், இது ஒரு நாவல். எழுதியவர் சீசு செல்லப்பா. 2002 ஒரு கிராமத்து நதி, கவிதை நூல். எழுதியவர் பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம், இது ஒரு நாவல். எழுதியவர் வைரமுத்து. அடுத்ததா 2004 வணக்கம் வள்ளுவ, இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. எழுதிய ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழன்பன். அடுத்ததா 2005 கண்மரம், இது ஒரு நாவல். எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி திலகவதி. 2006 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்து கவிதைகள். ஸோ இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு மேத்தா. ஆகாயம், ஆகாயத்தில் என்ன இருக்கும்? மேகம் இருக்கும். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006, இது வந்து கவிதை. இது எழுதியவர் வந்து மு மேத்தா. 2007 இலையுதிர் காலம், இது ஒரு நாவல். எழுதியவர் யாரு? ஆசிரியர் வந்து நீல பத்மநாபன். 2008 மின்சாரப்பு சிறுகதைகள், இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை பொன்னுசாமி. 2009 இது வந்து கையொப்பம் கவிதை மொழிபெயர்ப்பு, எழுதியவர் வந்து புவியரசு. 2010 சூடிய பூ சூடர்க்க, இது வந்து சிறுகதைகள், ஆசிரியர் வந்து நாஞ்சில் நாடன். 2011 காவல் கோட்டம், இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புதினம். எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன். 2012 தோல், இது வந்து ஒரு புதினம், ஆசிரியர் வந்து டேனியல் செல்வராஜ். 2013 கொற்கை, இது வந்து ஒரு புதினம், ஆசிரியர் வந்து ஜோ டி குரூஸ். 2014 அஞ்சாடி, இது ஒரு புதினம், ஆசிரியர் வந்து பூமணி. 2015 இலக்கிய சுவடுகள், இது வந்து திறனாய்வு நூல், ஆசிரியர் வந்து ஆ மாதவன். 2016 ஒரு சிறு இசை, இது வந்து ஒரு சிறுகதை, ஆசிரியர் வந்து வண்ணதாசன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். 2017 காந்தல் நாட்கள், இது வந்து கவிதைகள், ஆசிரியர் வந்து இன்குலாப். 2018 சஞ்சாரம், இது ஒரு புதினம், ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன். 2019 சூல், இது ஒரு புதினம், ஆசிரியர் வந்து சோ தர்மன். 2020 செல்லாத பணம், இது வந்து ஒரு நாவல், ஆசிரியர் வந்து இமயம்.
2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இது வந்து ஒரு சிறுகதை. ஆசிரியர் வந்து அம்பை. அடுத்ததா 2022 காலாபாணி. இது வந்து ஒரு புதினம். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மு ராஜேந்திரன். 2023 நீர் வழி படுவும். இது வந்து ஒரு புதினம். ஆசிரியர் வந்து தேவி பாரதி. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 1955 2023 வரை கொடுக்கப்பட்ட சாகித்ய அகாதமி விருது நூல்கள் நூல் ஆசிரியர்களை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.